welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு எடிட் எப்படி பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ரெண்டே ரெண்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் அதை டிஎம் பண்ணுங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து. ஸோ நான் வந்து இந்த பிக் கொலாஜ் பண்ண பிக் வந்து கொடுத்துருவேன், என்னோடய நேம் லோகோ எதுவுமே இல்லாமல். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிக்கு வாங்கிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் பண்ணி விட்ருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுத்த லிங்க் வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஐம் நாட் ரோபோட் இருக்குல்ல க்ரீன் கலர், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஐம் நாட் ரோபோட்னு வரும். ஸோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு நெட்டு. ஸோ டிக் ஆகிட்ட அப்புறம் க்ரீன் கலர் டச் பண்ணிக்கோங்க, ஐம் நாட் ரோபோட்னு. தென் டூ டைம்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்ட அப்புறம் ஒரு 10 seconds கவுண்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே அங்கே வந்து கிளிக் டு வெரிஃபை வரும். ஸோ அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. தென் லிங்க் டவுன்லோட் இருக்குல்ல க்ரீன் கலரில், அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாகவே போங்க. தென் 5 seconds கவுண்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் முடிச்சுட்டு அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ கெட் லிங்க்னு இருக்கும், இந்த ஆடெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. தென் கெட் லிங்க்னு இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். தென் டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து வேறு இதுவுக்கு போகும். ஸோ ஆடு, ஸோ நீங்கள் டக்குன்னு பேக் கொடுத்துடுங்க. பேக் கொடுத்துட்டு உங்கள் மேலே வந்து நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. தென் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் அலைட் மிஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு அந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த லைன் வேணுமோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 29 seconds வச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் போடும்போது பிளாக் பண்ணிடுவாங்க. தென் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிக்கை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஒரே ஒரு இன்ச்சு. தென் பிக்கை டச் பண்ணிவிட்டு எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக கீழே எழுந்து வச்சுக்கோங்க. தென் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸில் போயிட்டு அந்த வீடியோ நல்லா சின்னதாக்கி கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ அழகாக வருமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு எக்ஸ்போஷர், உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ், சேச்சுரேஷன் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்போஷர் அப்புறம் க்ரேடியண்ட் ஓவர்லே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நார்மலில் வந்து ஸ்க்ரீன் மாற்றிட்டு ரெட் கலர் வச்சுட்டு அடுத்த கலரை வந்து செகண்ட் கலர் வந்து பிளாக் கலர் மாற்றிட்டு அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதை மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சேவ் கூட பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஐடி நேம் லோகோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய நேம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஏல போயிட்டு சின்னதாக பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. தென் அதையும் எண்டு வர எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸாக போடும்போது வீடியோ பேண்டில் போய் கம்ப்ரெஸ் பண்ணி போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடும்போது அப்படியே போடுங்க, அவ்வளோதான்.